நார்மல் யூனிக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியே தச்சு திருப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு நல்லா அழகாக 2 இன்ச்சுக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டோன் ஒர்க்கும் சர்தோசி ஒர்க்கும் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரும்போது ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா காமன் டிசைன் தான், ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கும் காயின் ஒர்க்கும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். கஸ்டமரோட அவங்களோட வெட்டிங் ப்ளவுஸு, அவங்க வெட்டிங்க்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களோட சாரீ கலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெட் கலர் தான், பார்டர் மட்டும் கொஞ்சோண்டு க்ரீன் வந்தது, அதனால் ரெட்டு க்ரீனு கோல்டு காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோல்டு ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்திருக்கேன். ரெட் கலர் ப்ளவுஸுக்கு அந்த கோல்டு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு நெக்லைனில், நம்ம என்ன நெக்லைன் வரைஞ்சிருக்கோம் அது சேம் நெக்லைனில் 2 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அடுத்தது 2 லைன் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். 1 லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டர ஸ்டோனு கோல்டு கலர்லேயே ஒட்டர ஸ்டோனு கரெக்டாக ஒட்டிட்டு ஒட்டின பிறகு அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் சின்ன சின்ன ஜர்தோசி 1/4 இன்ச் ஜர்தோசி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஸ்டோனும் ஜர்தோசியுமே மாற்றி மாற்றி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைலைட்டாக அழகாக இருக்கும், அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனும் கரெக்டாக அதே மாதிரி நெருக்கமாக கரெக்டாக ஒட்டிட்டு 2 ஸ்டோனுக்கும் நடுவில் 1/4 இன்ச் ஜர்தோசி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லீஃப் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். லீஃப் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோட் ஸ்டிச்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோட் ஸ்டிச்சில் லீஃப் மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல ஸ்டோன் ஜர்கன் ஸ்டோனு பேஸ் எதுவும் வைக்காமலே அந்த கேப்பில் கரெக்டாக ஒரு 3 ஸ்டோன் ஓட்டியிருக்கேன். அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 1 லீஃபு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 3 ஸ்டோனு கோல்டு கலர் ரெட் கலர் கோல்டு கலருன்ட்டு 3 ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனுக்குன்னு அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வச்சுட்டேன், இதே இது ஆல்ட்ரேட்டிவாக வச்சுட்டேன். 1 லீஃபு ஸ்டோனு லீஃபு ஸ்டோனுன்னு ஃபஸ்ட்டு அது கம்ப்ளீட் பண்ண பிறகு லீஃபுக்கு மேலே ஃப்ளவர் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளவரும் ஜர்தோசிலேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோட் ஸ்டிச்சை ஃப்ளவரில் ஃபில் பண்ணும்போது இது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும். இதில் எம்போஸ்டு பண்ணியிருக்கேன், உள்ளே ஜர்தோசி கொடுத்து லோட் ஃபில் பண்ணும்போது லைட்டாக எம்போஸ்டாக கொஞ்சம் பல்ச்சாக ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். நீங்கள் உள்ளே ஜர்தோசி வைக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக வரும், அந்த அளவுக்கு லுக்காக இருக்காது. அதனால் உள்ளே ஜர்தோசி கொடுத்துட்டு லோட் ஃபில் பண்ணும்போது எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி லோட் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நடுவில் 1 ஸ்டோனு கோல்டு கலர் ஸ்டோனை ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த 1 ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர், 1 ஃப்ளவர் ரெட் கலருன்ட்டு மாற்றி மாற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஃப்ளவருக்கு நடுவில் வர இடத்துல 1 லக்ஷ்மி காயின் லக்ஷ்மி காயின் வைக்கிறது இப்போ ஃபேஷனு, ரொம்ப அழகாகவும் இருக்குது நல்லா ரிச்சாகவும் இருக்குது, அதனால் லக்ஷ்மி காயின் கொடுத்துருக்கேன். லக்ஷ்மி காயின் உங்கள் சாரியில் கொஞ்சம் க்ரீன் கலர்னால க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்கிற லக்ஷ்மி காயின் வச்சுருக்கேன். அது கரெக்டாக 3 இடத்துல லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல் நெக்லைனுமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. பேக்கில் என்ன நெக்லைன் கொண்டு வந்திருக்கணுமோ சேம் அதே டிசைனாக அதே அளவுக்கு அப்படியே நீட்டாக கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு பேக்கோட ஃப்ரண்ட்டு தான் நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ்க்கெல்லாம், அதனால் இது ஃப்ரண்ட்டில் வர போர்ஷன் எல்லா இடமே உங்களுக்கு கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். சாரியோடு கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. அவங்க பேக்கில் பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் எனக்கு பார்டர் கொஞ்சம் நல்லா அப்படியே பளிச்சுன்னு தெரியட்டும். பேக்கில் என்ன நெக்லைனில் ஃபாலோ பண்ணிங்களோ அதே சேம் நெக்லைன் மட்டும் பார்டரில் கீழே மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. மேலே எதுவும் ஒர்க்கும் வேணான்னு கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். பேக்கில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி காயின் கொஞ்சம் கீழே வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி காயின் கீழே வர மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது ஸ்லீவில் கீழே தொங்குற மாதிரி இருக்கும் லைட்டாக, அதனால் பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். அதனால் பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணேன் அதே சேம் இது கொஞ்சம் லைட்டாக உள்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். நெக்லைனை மேலே போட்டு அதிலிருந்து லீஃபும் ஃப்ளவரும் வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கேப் இருக்கிற இட எல்லாமே லக்ஷ்மி காயின் ஒன்று ஒன்று வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருக்குது. இதை ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னே எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோன்னே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நிறைய இது ஜர்தோசி ஒர்க்கு மெயினாக கொண்டு வந்திருக்கேன். ஸ்டோன் ஒர்க்கும் ஜர்தோசி ஒர்க்குமே வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு காமன் டிசைன் தான், ஜஸ்ட் ஒரு லீஃப் வந்துட்டு லீஃப் கீழே ஒரு ஃப்ளவரும் சென்டரில் லக்ஷ்மி காயின் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய சாரீக்கு மேட்ச் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெட்டிங் ப்ளவுஸு நார்மல் யூனிக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியே தச்சு திருப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு நல்லா அழகாக 2 இன்ச்சுக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டோன் ஒர்க்கும் ஜர்தோசி ஒர்க்கும் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரும்போது ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் பார்த்திங்கன்னா பார்டரு அவங்களுக்கு நல்லா இருக்குன்னொன்னே எனக்கு கீழே மட்டும் அந்த சேம் ஒர்க் வச்சு கொடுங்கன்னாங்க. அதனால் நம்ம பேக்கில் என்ன ஒர்க் பண்ணுமோ அதே சேம் ஒர்க்கு கீழே பார்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. இதே இது ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ்க்கெலாம் ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்ப அழகாக தெரியும், அதனால் ஃப்ரண்ட் போர்ஷனுமே ஃபுல் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஜர்தோசி ஒர்க்லாம் நான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தருவேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டேசல் கிளாஸுன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். இது மாதிரி உங்கள் டிசைன் உங்களுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் ஜாயின் பண்ணி இது மாதிரி அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணி போடலாம். அதே நீங்கள் பிஸ்னஸாகவும் செஞ்சாலும் உங்களுக்கு மாதம் ஒரு வருமானம் வீட்டிலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.